Students, welcome. SMS Easy Maths Channel Valtukal. 11th Maths Chapter 10. Exercise 10.4 la question number 28 in the video la nama paakaporam. Idhula y equal to cos inverse of x square nu kuduthirukku. Nama y 1 minus x square into d square by dx square minus x into dy by dx minus 2 equal to 0 appadina prove pannanum. Mathapadi x 0 na y 2 oda value enna? What is the value of y2 when x equal to 0? This is the question. Now, here, d square y by dx square na irandam vagaikalu, second derivative. Idu vandu mudal vagaikalu, first derivative. Appa namakku theriyum y ki derivative edutha y dash nu podalam. Idu dhaan dy by dx. Idukku derivative edutha y double dash. இதைத்தான் நம்ம டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இதை ஒய் ஒன்னு சொல்லலாம், இதை ஒய் டூன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் எடுக்கலாம். நம்ம இது எடுப்போம். பொதுவா ஒய் டேஷ் ஒய் டபுள் டேஷ் எடுக்கிறது நமக்கு பழக்கம். அப்ப நம்ம இதே எடுப்போம். இப்போ ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் டபுள் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. நமக்கு எக்ஸை பொறுத்து வகையிட டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் தான் எடுக்கணும். அப்ப தான் டிஒய் பை டி எக்ஸ் கிடைக்கும். அப்ப டிஃபரன்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து வகையிட. நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒய்யோட டெரிவேட்டிவ் டிஒய் பை டி எக்ஸ் அதான் ஒய் டாஸ் ஈக்குவல் டு இங்க காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் இருக்கு, பவர் இருக்கு. அப்ப ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் சார்பின் சார்பு. அப்ப பவர் எடுக்கணும். இந்த டூ இங்க வரும், இங்க ஒன்னு மைனஸ் ஆகும். அப்ப 2 into cos inverse of x 2 minus 1 1 தான். அப்போ பவர் ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம். இனி cos inverse x க்கு டெரிவேட்டிவ் நமக்கு தெரியும், minus 1 by root of 1 minus x square. இதுதான் cos inverse x க்கு டெரிவேட்டிவ். இப்போ இதுல இதை இங்க கொண்டு வந்துடும். திரும்ப ஏன்னா ரெண்டாவது டெரிவேட்டிவ் எடுக்கணும், இன்னொரு தடவை டெரிவேட்டிவ் எடுக்கணும். அப்ப இதெல்லாம் யூ பை வி ஆகும், ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும், நமக்கு கஷ்டம். அப்ப இதை இங்க கொண்டு வந்தா இது ஈஸி ஆயிரும், யூ வி ஆயிரும். அதனால இதை இங்க கொண்டு வரும். அப்ப என்ன கிடைக்கும்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் இன்டு ஒய் டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் ஆகும். இப்ப இதை யூ இதை வீனு டெரிவேட்டிவ் எடுக்கலாம். இப்ப ரூட்டுக்கு எல்லாம் டெரிவேட்டிவ் எடுக்கிறதுனா நமக்கு கொஞ்சம் சிரமம் தான். 1 பை 2 ரூட் எக்ஸ் இதெல்லாம் போடணும். அதை விட ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ரூட் போயிடும். அப்ப கூட கொஞ்சம் ஈஸி ஆகும், டிஃபரன்சியேஷன் இருக்க. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணலாம். வர்க்கம் வர்க்கம் எடுத்தா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும். ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் போயிடும். இது வந்து ஒய் டாஸுக்கு ஸ்கொயர் ஆயிடும். y டாஸ்க்கு ஸ்கொயர் ஆகும் ஈக்குவல் டு இதுக்கு ஸ்கொயர் எடுத்தா மைனஸ் டூக்கு ஸ்கொயர் எடுத்தா 4, இதுக்கு ஸ்கொயர் எடுத்தா காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். கொஸ்டின்லயே காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயருக்கு ஒய் போட்டுக்கலாம்னு அர்த்தம். அப்ப இதுக்கு நம்ம ஒய் போட்டுக்கலாம். அப்ப 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ஒய் டாஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஒய் இருக்கும். இப்ப நம்ம டெரிவேட்டிவ் எடுப்போம். டெரிவேட்டிவ் எடுத்தா திரும்பியும் டிஃபரன்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து வகையிட. என்ன கிடைக்கும்னா இது யூ இது வி. அப்ப யூ அப்படியே வச்சுக்கிட்டு இதுக்கு டெரிவேட்டிவ் இதுல ஒய் டாஷ் இருக்கு, பவர் இருக்கு. அப்ப முதல்ல பவர் எடுப்போம். 2 ஒய் டாஷ் இங்க 1 குறையும், பவர் 1 ஆயிரும், அது அப்படியே இருக்கும். இன்டு இந்த பவர் போயிட்டு இப்போ பவர் எடுத்தோம். இனி ஒய் டாஷுக்கு டெரிவேட்டிவ், ஒய் டாஷுக்கு டெரிவேட்டிவ் ஒய் டபுள் டாஷ் வரும் பிளஸ் இது அப்படியே வச்சிருக்கணும். ஒய் டாஷ் ஸ்கொயர் இன்னு இதுக்கு டெரிவேட்டிவ், 1க்கு டெரிவேட்டிவ் 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2x இப்படி வரும் ஈக்குவல் டு இங்க 4y, 4y க்கு டெரிவேட்டிவ் 4 அப்படியே வச்சிருக்கணும். நம்பர்
y க்கு டெரிவேட்டிவ் y டாஷ் இப்படி கிடைக்கும் இப்போ இதுல எல்லா டம்லயும் 2 காமனா இருக்கு y டாஷும் இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப 2 y டாஷ் எல்லா டம்லயும் இருக்கு அப்ப 2 y டாஷ நம்ம டிவைட் பண்ணிடலாம் அப்ப டிவைட் 2 y டாஷ் இப்போ என்ன கிடைக்கும் இங்க கீழ 2 y டாஷ் போட்டா இந்த 2 y டாஷ் போயிடும் இது போயிடும் அப்ப 1 minus x square into y double dash plus இங்க மைனஸ் இருக்கு மைனஸ் 2 y dash போட்டா இந்த 2 கேன்சல் ஆகும் இந்த y dashல உள்ள ஒரு தடவை கேன்சல் ஆகும் அப்ப x இருக்கும் y dash இருக்கும் x y dash இங்க 2 y dash போட்டா y dash கேன்சல் ஆயிரும் 4 கேன்சல் ஆயி 2 மட்டும் இருக்கும் equal to 2 னு இருக்கும் இப்போ 1 minus x square into y double dash minus x y dash இது இங்க கொண்டு வந்தா minus 2 equal to 0 இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது क्वेश्चनல d square y by dx square னெல்லாம் இருக்கு நம்ம வேணா அது y double dashனா அதேதான் y dashனா dy by dx அப்ப நம்ம क्वेश्चनல அப்படி இருக்குறனால அத நம்ம அப்படியே வேணா போடலாம் 1 minus x square into d square y by dx square minus x into dy by dx minus 2 equal to 0 இதுதான் ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இனி ஒரு பார்ட் இருக்கு x equal to 0 னா y2 எவ்வளவு x 0 னா y2 க்கு வேல்யூ y2 y2 னா இதுதான் y double dash அப்ப y double dash க்கு வேல்யூ தான் நமக்கு வேணும் இதுக்கு வேல்யூ நமக்கு தேவை x க்கு 0 அப்ப இங்கேயே போடலாம் x equal to 0 னா இதை வேணா 1 ன்னு வைப்போம் 1 implies 1 ல இருந்து என்ன கிடைக்கும் 1 இது 0 x க்கு 0 அப்ப இது போயிடும் into y double dash x க்கு 0 போட்டா இதுவும் போயிடும் 0 into something 0 minus 2 equal to 0 னு வரும் அப்ப 1 into y double dash னா y double dash equal to இது அங்க போனா 2 அப்போ தேர்ஃபோர் y2 equal to இதான் y2 2 ஆன்சர் 2 x 0 னா y2 க்கு ஆன்சர் 2 இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ